என் இனிய தோழமைகளே, வணக்கம். நான் உங்கள் உடையால். இன்று நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். அதாவது மனிதனுடைய நுரையீரல் எப்படி செயல்பாடு பண்ணுது, எப்படி சுருங்கி விரியுது அப்படிங்கிற ப்ராஜெக்டை தான் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்டை ரொம்ப ஈஸியாக நான் 10 நிமிஷத்தில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மெத்தடில் தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதில் எந்த வேலையுமே நீங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கவே இருக்காது. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நீங்கள் 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கார்ட்போர்டு ஷீட்டு ஹாஃப் இருந்தால் நமக்கு போதும். அதுக்கப்புறம் A4 ஷீட்டு 1x1 இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் வேணும் நமக்கு. இது வந்து லைட் பிங்க் கலரில் அல்லது வந்து சால்மன் பிங்க் கலரில் இருந்தால் நல்லது. அதுக்கப்புறமா நோஸ்லேருந்து லங்ஸுக்கு போகிறதுக்காக நம்ம செய்ய போகிற விண்ட் பைப்புக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் டியூப் வேணும். அப்புறம் ஸ்பைரல் டியூப் வேணும். இந்த டிரான்ஸ்பரண்ட் டியூப் வந்து ஹார்ட்வேர் ஷாப்பில் 1 மீட்டர் 15 ருபீஸுக்கும், இந்த ஸ்பைரல் டியூப்பு ஹார்ட்வேர் ஷாப்பில் 1 மீட்டர் 20-25 ருபீஸுக்கும் நமக்கு கிடைக்கும். தேவையான அளவை மட்டும் நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற மாதிரி தேவையான பொருட்களை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் நம்ம இந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடிச்சிடலாம். இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு A4 ஷீட்டை எடுத்து அதை ஹாஃபாக மடித்து லங்ஸை ட்ரா பண்ணி நீங்கள் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஷேப்பும் நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த நுரையீரலோட ரெண்டு பகுதிகளையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கார்ட்போர்டு அட்டை மேலே வச்சு கரெக்டாக அதுக்கு தக்கன எவ்வளோ அளவு வந்து நம்மளுக்கு ஹியூமன் பீயிங்கோட பாடி வரையணும் அப்படிங்கிறத நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கலாங்க. இதை இன்னுமே வந்து ரொம்ப அழகாக பயங்கரமாக கலர்ஃபுல்லாக கூட நம்ம பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு 10 நிமிஷத்தில் எப்படி ஒரு குழந்தைங்களோட ப்ராஜெக்டை செஞ்சு அனுப்புறது அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். அதன் பின்ன இந்த நுரையீரலோட பகுதியில் வந்து நம்ம கடையில் வாங்கின ஸ்பாஞ்ச், நீங்கள் வந்து பிங்க் ஆர் ரெட்டு ஷேடில் இருக்கிற மாதிரி, இல்லை இது வந்து நான் சால்மன் கலரில் சூஸ் பண்ணியிருக்கேன், இது ரொம்ப நேச்சுரலாக லங்ஸுக்குரிய கலராகவே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த இளம் சிவப்பு மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு கலரை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த லங்ஸோட பகுதி மேலே கம் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. ஸ்டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த லங்ஸோட போர்ஷனை ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவருக்குள்ளே நீங்கள் வச்சு, உங்கள் வீட்டில் அயன் பாக்ஸ் இருந்தது அப்படின்னா அயன் பாக்ஸை வச்சே நம்ம வந்து சீல் பண்ணி முடிச்சிடலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப டைட்டாக லங்ஸ் வரைக்கும் நீங்கள் சீல் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு சீல் பண்ணுங்கள். அப்போனா தான் வந்து நம்ம ஏர் ப்ளோ பண்ணும்போது உள்ள காற்று வந்து ஃபில் ஆகிறதுக்கு ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும். சரி, நீங்கள் இந்த டிரான்ஸ்பரண்ட் கவரை சீல் பண்ணி முடிச்சு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லாவே வந்து அது சீல் ஆகிருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு மேலே 2 தடவை 3 தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டில் இருக்கிற இந்த மாதிரியான சீலிங் மெஷின் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து சீல் பண்ணிவிடும். இது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக, நீங்கள் அங்கே கூட போய் உங்களுக்கு பக்காவாக வேணும்னா சீல் பண்ணி எடுத்துக்கலாம். சில பேர் வீட்லேயே இந்த மாதிரி ஆன்லைனில் கிடைக்கிது, 150 ருபீஸு 300 ருபீஸ்க்கு இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் கிடைக்குது. சில பேர் வீட்லேயே வச்சுருப்பாங்க, இதுவும் கூட நல்லாவே உங்களுக்கு சீல் பண்ணிவிடும். ஆனால் நாம் வந்து வீட்டில் இருக்கிற அயன் பாக்ஸை யூஸ் பண்ணுறதுனால ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லாவே செக் பண்ணி ஏர் ப்ளோ பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து இப்போ நான் காட்டியிருக்கிற மாதிரி சிசரிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற அயன் பாக்ஸை வச்சு நீங்கள் சீல் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா அயன் பாக்ஸோட அந்த ஹீட்டிங் சர்ஃபேஸில் பாலித்தீன் மெல்ட் ஆகி ஒட்டாமல் இருக்கிற மாதிரி கவனமாக பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். அது ஒன்று தான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதுவுமே பெரிய ப்ராப்ளமாக ஆகாது. இந்த ப்ராஜெக்ட்டை நான் 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சிம்பிளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அதோட அவுட்டர் வியூ தெரிகிற மாதிரி தான் லங்ஸை வந்து நான் ஸ்பாஞ்ச் வச்சு மேக் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் இன்னர் வியூ காட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்பாஞ்சுக்கு பதிலாக இந்த கட் பண்ண A4 ஷீட்டில் அந்த லங்ஸ் போர்ஷன் மேலே நீங்கள் வந்து வெயின்ஸ் இருக்கிற மாதிரி படம் வரைஞ்சி கலர் பண்ணி அதுக்கப்புறமா இந்த டிரான்ஸ்பரண்ட் கவருக்குள்ளே வச்சு நீங்கள் இதே மாதிரி அயன் பாக்ஸ்ட்டு சீல் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரிஜினலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதையெல்லாம் தயார் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து விண்ட் பைப்பு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம கார்ட்போர்டு ஷீட்டில் ஆல்ரெடி நம்ம ஹியூமன் பீயிங்கோட அந்த பாடி ஷேப் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். செஸ்ட் ஏரியாவில் லங்ஸை பிளேஸ் பண்ணி வச்சுட்டு நோஸ்லேருந்து லங்ஸ் வரைக்கும் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு பைப் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட் டியூபை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதன் பின்ன இந்த பைப்பை நம்ம லங்ஸுக்குள்ளே வச்சுட்டு இதை இந்த ஏரியாவை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப்பை வச்சு நம்ம இதை கம்ப்ளீட்டாக ஏர் உள்ளே போகாத அளவுக்கு, எந்த கேப்பும் இல்லாத அளவுக்கு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல செல்லோ டேப் வச்சு நீங்கள் ஒட்டும்போது நல்லா கவனமாக எந்த லீக்கேஜும் இல்லாத மாதிரி ஒட்டிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து ஏர் ப்ளோ பண்ணும்போது வந்து உங்களுடைய லங்ஸு சுருங்கி விரியாது. ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா
மூலமா ஸ்பைரல் பைப் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்து கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த ஸ்பைரல் டியூப் வந்து நமக்கு த்ரோட்ல இருந்து லங்ஸ் வரைக்கும் இருந்தா போதும், லங்ஸ் கூட தேவையில்லை, அதுக்கும் கொஞ்சம் மேலே இருந்தா போதும். ஸோ அந்த அளவு நம்ம மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இதை கட் பண்றது ஈஸியாக தாங்க இருக்கும், வீட்டில் இருக்கிற நைஃபை பயன்படுத்தியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பைப் ஸ்பைரல் பைப் நீங்க எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி, அதோட டயாவும் வந்து உள்ள ரெண்டே ரெண்டு டிரான்ஸ்பரண்ட் டியூப் போகிற அளவுக்கு இருந்தாலே போதும், அந்த மாதிரியான ஒரு சின்ன பைப் ஹார்ட்வேர் ஷாப்பில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ இந்த லங்ஸை கார்ட்போர்டு ஷீட்டில் நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்கு எதா எய்தர் ஒரு டபுள் சைடு ஸ்டிக்கர் இருந்தால் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டேப்ளர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த ஸ்டேப்ளர் யூஸ் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம அயன் பாக்ஸ்ட்டு மெல்ட் பண்ணி அந்த சீலாக இருக்கும் பார்த்தீங்களா, அது மேலே தான் நான் வந்து ஸ்டேபிள் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக இருக்கிற ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் மேலே ஸ்டேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கவரில் வந்து ஓட்டையாயிரும், அப்புறம் ஏர் ப்ளோ ஆகாது. இந்த ஸ்பைரல் பைப்புக்கு கீழேயும் நீங்கள் டபுள் சைடு ஸ்டிக்கரை ஸ்டிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த பக்கமும் இந்த பக்கமும் அசையாமல் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸஸாக நீட்டிகிட்ருக்கிற அந்த டிரான்ஸ்பரண்ட் டியூப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நோஸ் கிட்ட ரெண்டு ஹோல் போட்டு விட்டு அந்த ஹோலில் நீங்கள் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பைப்போட எக்ஸஸாக இருக்கிற லென்த் வந்து பேக் சைடில் வந்துடும். இதை வந்து நீங்கள் ஏர் ப்ளோ பண்ண பண்ண ரெண்டையும் அட் அ டைமில் ப்ளோ பண்ணாமல் ஒன்று ஒன்றா ப்ளோ பண்ணி பாருங்கள். அழகாக லங்ஸ் சுருங்கி விரிகிற மாதிரி ரியலிஸ்டிக்காக ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கையில் ரெடியாயிருக்கும். இந்த லெவலில் நமக்கு தேவையான ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமேல் இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய ஓன் கிரியேட்டிவிட்டியில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டால் அவ்வளோதாங்க ப்ராஜெக்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் கிட்ட இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஆல் அப்படிங்கிறத ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உடையாள். நன்றி.